வணக்கம், இது உங்கள் ஜீவா டுடே. நமக்கான ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் நமது ஜீவா டுடே. இஸ்லாமியர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடையாது, அரசு துறைகளில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் உடனே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாசிச அரசு, தூய்மைவாத அரசு, மதவாத அரசு அப்படிங்கிற விமர்சனங்கள் வைப்போமா இல்லையா? கிட்டத்தட்ட அப்படி ஒரு அறிவிப்பு, அப்படி ஒரு நடைமுறை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிக்க தான் இந்த ஜீவா டுடே. என்ன நடந்துச்சு, என்ன பின்னணி, எப்போருந்து இந்த கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு, இதை என்ன பண்ணணும், இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த வீடியோ. அதற்கு முன்பு நமது ஜீவா டுடே ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, அந்த பட்டனை அமுக்குங்க, நமக்கு ஆதரவு தாங்க, நன்றி. டிஎன்பிஎஸ்சி விண்ணப்ப படிவத்தில் அப்ளை பண்ணும்போதே என்ன சமூகம், மதம், இந்தியனா, தமிழனா, இந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க. இது ஃபார்மாலிட்டியாக இருக்கிறது தான். இதில் இஸ்லாமியர் என்று குறிப்பிட்டால் மட்டும் எப்படிப்பா, பிறந்திலேருந்தே நீ முஸ்லீமா இல்லை இடையில எதுவும் மதம் மாறினியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இந்த கேள்வியே அடிப்படையில் தவறான கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் இஸ்லாமியர் என்றார், அவர் பிற்படுத்தப்பட்டவரா, பிற்படுத்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்ங்கிற பிரிவில் வருவாரா, அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு, ஒட்டுமொத்த பிசி திரளில் வராங்களா இல்லை தனியாக அவர்கள் கொடுத்துருக்குறாங்களா, இதை மட்டும்தான் பார்த்து அவர்களை அந்த குழுவில் சேர்க்க வேண்டுமே ஒழிய நீ இப்போயே முஸ்லீமா, உங்கள் அப்பா காலத்துலேருந்து முஸ்லீமா, தாத்தா முஸ்லீமாக இருக்காங்களா, நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு முஸ்லீமா, இதெல்லாம் தேவையே இல்லாதது. டிஎன்பிஎஸ்சியில் அவருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவருடைய தாசில்தார் என்னன்னு கொடுத்துருக்குறாரு, இஸ்லாமியர் லப்பை, இஸ்லாமியர் ராவுத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காராங்கிறது மட்டும்தான். பட்டானியா, ராவுத்தரா, முஸ்லீமா, என்ன மாவட்டம், அதில் என்ன போட்டிருக்கு, அதில் என்ன நம்பர் குறியீடு இருக்குது, இதை நோட் பண்ணிக்கிட்டால் போதும் டிஎன்பிஎஸ்சியில். அதுனா நீ எப்போருந்து மதம் மாறின, எந்த காலகட்டத்திலேருந்து மதம் மாறின அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்கங்கிறது எனக்கு இந்த தகவல் வந்தபோது அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா அது, எதுக்கு போய் முஸ்லீமை போய் எப்போருந்து மாறினெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. முஸ்லீம் போட்டால் முஸ்லீம் தான், கிறிஸ்டின் போட்டால் கிறிஸ்டின் தான், கிறிஸ்டின் ஆடார்னா கிறிஸ்டின் ஆடார், முஸ்லீம் லப்பனா முஸ்லீம் லப், அவ்வளோதான். எப்போ இருந்துங்க நீங்கள் இஸ்லாமியராக மாறினீங்க, எப்போ இருந்துங்க நீங்கள் கிறிஸ்தவராக மாறினீங்க, பை பர்த்தா இல்லை இடையில கன்வெர்ட் ஆனீங்களா, எப்போ வேணாலும் ஆகிட்டு போகிறாங்க, இன்றைக்கி நினச்சி நாளைக்கு கூட மாறிட்டு போகிறாங்க, இல்லை ஃப்யூச்சரில் ஆகலாம், ஆகாமல் போகலாம். இல்லை இதை எதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபார்மில் கேட்குறீங்க? ஏன்னு கேட்டால் அப்படி கேட்பதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு 3.5% தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதை அனுபவிக்கிறதுக்காக ஒரு வேளை மாறியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் வருது. அந்த விளக்கத்தின் மூலமாக இப்போ என்ன நடக்குதுன்னா, மதம் மாறிய இஸ்லாமியர்கள் அவங்க ஏற்கனவே இருந்த இந்து மதத்தில் ஏதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடஒதுக்கீடு கிடையாது. ஏன்னா முஸ்லீமா அப்போ மாறிட்டார், முஸ்லீமாக மாறினா பிசிஎம்ங்கிற அந்த கோட்டாவில் பிற்படுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிங்கிற வகைப்பாடில் வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதுவும் இப்போ அவங்களுக்கு கிடையாது. அப்போனா என்ன நடக்குது, அவர்கள் ஓப்பன் கோட்டாவில் போயிடுறாங்க. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நிஜத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு தம்பி அழுதார், நம்ம முகவை சீமையை சேர்ந்தவர், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தம்பி, கொண்டைங்கட்ட மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு இந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், டிஎன்டி சீர்மரபினர் குற்ற பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர், எம்பிசி டிஎன்டி கோட்டாவில் வந்துக்கிட்டு இருந்தவர். 10ஆம் வகுப்பு வரையும் அவர் இந்துவாக தான் இருந்திருக்கார், இந்து மறவர் தான், பேர் சத்யநாராயணன் சொன்னார், இப்போ ரியாஸ் அகமதுன்னு மாற்றியிருக்கிறார், முஸ்லீமாக மாறிட்டார். இப்போ அந்த தம்பி டிஎன்பிஎஸ்சியில் எழுதும்போது என்ன, 10ஆம் வகுப்பில் இருந்து இப்போ முஸ்லீம் பேர் இருக்கு, இப்போ மதம் மாறினவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை வந்து ஓப்பன் கோட்டாவில் சேர்த்துட்டாங்க. அந்த தம்பி எம்பிசி டிஎன்டிலையும் அந்த உரிமையும் கிடைக்காது, பிசிஎம்ங்கிற முஸ்லீம் உரிமையும் கிடைக்காது. கேட்டால் நீ பிறக்கும்போதே முஸ்லீமா, இடையில தானே மாறினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில்கள் வந்தோடனே அந்த தம்பி அதிர்ச்சியாகி அழுகிறார், அண்ணே என்னண்ணே அப்படின்னு. எனக்கு இதை கேட்டால் அதிர்ச்சியாக இருக்குது, இப்படி ஒரு அறிவிப்பு எப்பப்போ வந்துச்சு? நானும் தமிழ்நாட்டில் இருக்கேன், சமூக நீதி, இடஒதுக்கீடு, இந்த அரசியல் குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம், ஊடகத்துறையிலே எழுதி கொண்டும் பேசி கொண்டும் உபாய்த்து கொண்டு இருக்கிறேன், இது எப்பப்போ வந்துச்சுன்னா, அண்ணே 2012 இப்படி ஒரு அறிக்கை வந்துருச்சாம்னே அப்படிங்கிறாங்க. ஆனால் யாரும் வெளியே கொண்டு வரல. ஏன்னா கடந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் விண்ணப்ப படிவத்தின் போது இந்த வடிகட்டலை பண்ணல போல், ஆனால் முடிவுகளின் போது ரிசல்ட் அறிவிக்கும் போது அந்த கணக்கில் வச்சு ஓப்பன் கோட்டாவில் சேர்த்து காலி பண்ணியிருக்கிறாங்க போல். அதுவும் மதம் மாறிய முஸ்லீம்கள், சமீபத்திலும் மதம் மாறிய முஸ்லீம்கள்னா 2012 அப்புறம் குறைவாக தானே இருப்பாங்க, மதம் மாறிய முஸ்லீம்களே குறைவாக தான் இருப்பாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி தினைக்கெல்லாம் 100 பேர் 1000 பேர்லாம் கும்பல் கும்பலாலாம் மாறிக்கிட்டு இருப்பதில்லை. அப்படி மாறினவர்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதினவங்க, அதில் ரிசல்ட் வராதவங்க, இப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு தெரியாமலே இருந்திருக்கு. இங்கே கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது, விண்ணப்ப படிவத்திலிருந்தே இவங்க வடிகட்டுறாங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஆகவே இப்போ தான் கேட்டால் நாங்கள் 2012 அறிவிப்பு வந்துருச்சுங்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி,
ஒரு தமிழனாக பிறந்த அந்த ரியாஸ் அகமது, அவன் சத்தியநாராயணாவாக இருந்தாலும் ரியாஸ் அகமதாக இருந்தாலும் அவன் பச்சை தமிழன், அவன் மரத்தமிழன்தான், இந்த தமிழ் மண்ணின் மைந்தன் தான். அந்த தமிழ் மண்ணின் மைந்தனுக்கு தமிழ்நாடு அரசு பாட தேர்வு வாரியத்தில் ஒரு எக்ஸாம் எழுதுவதற்கான உரிமை மறுக்கப்படுவதாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிறது செகண்டரி, ஃபஸ்ட்டு அவன் தமிழன், என் ராம்நாடுகாரன், என் ராம்நாட்டை சேர்ந்த தம்பிக்கு அவன் மத வழிபாட்டு உரிமை மாறி இருக்கிறது என்பதை காரணம் காட்டி எப்படிங்க நீங்கள் வந்து அந்த இடஒதுக்கீடு உரிமையை மறுக்க முடியும்? என்ன நடக்குது இது? இது புரியவே இல்லை. தமிழ்நாடு ஒரு திராவிட மாடல் அரசு, தந்தை பெரியாரின் சமூக நீதிமன், தந்தை பெரியாரின் ஆட்சி நடக்குதுன்னு நம்ம முதலமைச்சர் வந்து மாறுதட்டி சொல்கிறார். அவருடைய அறிவிப்புகளும் சமூக நீதி சார்ந்து இருக்குது. நம்ம நிதியமைச்சர் மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்குறாரு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஆட்சியை விதந்தோதி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் நல்லா தான் இருக்குது. டெல்லி ஒன்றியம் பாஜகவின் மதவாத தன்மையிலிருந்து நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறாங்க, எல்லாம் சரி. டிஎன்பிசியில் சில அதிகாரிகள் உட்காந்துக்கிட்டு கன்வெர்ட்டட் முஸ்லீம்ஸ்க்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த பையன் அழுதுட்டானே, நம்ம தம்பி, நம்ம தமிழ் தம்பி, நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்து அந்த தம்பி அழுகிறானே, இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? 2009 பிறகு 3.5% இடஒதுக்கீடு இருக்கிறதுனால அந்த இடஒதுக்கீடுக்காக முஸ்லீமாக மாறியிருப்பாங்க. இது ரொம்ப அபத்தமான கற்பனை. வாகா 3.5 முஸ்லீமாக மாறினா 3.5 அப்படின்ட்டு எல்லோரும் சுன்னத் பண்ணிட்டு முஸ்லீமாக மாறிடுவாங்களா? இது எதாவது, இது வட இந்தியாவில் கூட இவ்வளோ கற்பனையாக பேச மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கிறாங்களே, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போன வேலையாக 2012 பண்ணினதா தகவல் வருது, அது இப்போ வெளியே வருது. இந்த தம்பி அழுகிறாப்பில் இதை எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு, இதை வந்து எப்படி நம்ம அனுமதிப்பது? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க வாதத்துக்கே எடுத்துக்குவோம், 3.5 இடஒதுக்கீடுக்காக இந்த பையன் மாறியிருக்காரு, நம்ம மறவர் சமூகத்தை சேர்ந்த இந்த தம்பி மாறியிருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. இந்த தம்பி ஏற்கனவே மோஸ்ட் பேக்கர் கிளாஸ் டிஎன்டி டிநோட்டிஃபைடு, அந்த குற்றப்பரம்பரை சீர்மரபினர் பழங்குடியை சேர்ந்த ஒரு பூர்வீகக்கூடிய தமிழன் தான். அந்த தம்பிக்கு அதில் இடஒதுக்கீடு இருக்குது. அந்த பையன் ஒன்று இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட ஒரு தன்னை உயர்த்தி கொண்ட சமூகம் கிடையாது. அவர் ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட டிஎன்டி சமூகத்தில் வரக்கூடிய நம்ம தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி. அவர் எதுக்குங்க அந்த இடஒதுக்கீடே அவருக்கு அதிகம், அதை விட குறைச்சி தான் முஸ்லீம் மதத்தில் கிடைக்கும். அவர் முஸ்லீம் போயிட்டார்னா பேக்கர் பிசிக்குள்ளே தான் வருவார், எம்பிசியில் வரமாட்டார். பிசிஎம்னு அவருக்கு இடஒதுக்கீடு குறைவு தான், அதை விட ஒப்பிடும்போது அவருக்கு கம்மியாக கூட கிடைக்கலாம். போயும் போயும் இந்த 3.5% எப்படியோ அபகரிச்சிருங்கிறதுக்காக இந்து மதத்தில் இருந்த சத்யநாராயணன் மாறிட்டார் அப்படின்னா எப்படிங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? மாறி அவர் படிச்சுட்டு அப்புறம் திருப்பி இந்துவாக மாறிடுவாரா? வேலை கிடைச்ச உடனே என்ன 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 மாதிரியான கற்பனை? எப்படி ஒரு அப்பட்டமான வலதுசாரி கற்பனை, இந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பு அரசியலினுடைய ஒரு அப்படியே ஒட்டுமொத்த வடிவமாக பார்க்குறேன். அதுவும் கல்வித்துறையில், வேலைவாய்ப்பு துறையில் எங்கெல்லாம் இடஒதுக்கீடு சமூக நீதினு பேசுகிறோமோ, அதாவது அவர்களுடைய அடிப்படை கோட்பாடு முஸ்லீம்கள் சாப்பிடுவதோ நல்லா ட்ரெஸ் பண்ணுவதோ அல்ல. தலித்துகள் சாப்பிடுவது, ட்ரெஸ் பண்ணுறது, சினிமாவுக்கு போவது, தண்ணி அடிப்பது, என்ஜாய் பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ண விடுவாங்க. ஆனால் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அதிகாரத்தை நெருங்குறாங்கன்னா அதை கட் பண்ணி விடணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம். அப்போ அந்த வேலை இங்கே கிளியராக நடக்குதோ அப்படிங்கிற எனக்கு ஐயமும் ஆபத்தும் அதிர்ச்சியும் எனக்கு வருது. இது ரொம்ப கொடுமைங்க. ஒரு பையனுடைய வேலை வாய்ப்பை வந்து பறிப்பது எவ்வளோ பெரிய கொடுமை. நீங்கள் இஸ்லாமியர்களாக பெரும்பாலும் யார் இருப்பாங்க? தென் தமிழகத்தில் வந்து தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களும் அதிகம் மாறி இருப்பாங்க. பரவலாக தாழ்த்தப்பட்ட மக்கள் மாறி இருக்கிறாங்க. சில இடங்களில் கல்லர் மறவர், பிள்ளைமாறு, கலந்து வன்னியர்கள் எல்லாருமே மாறி இருக்கிறாங்க. பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கிறிஸ்தவர்களாகவும் மாறுவாங்க, இஸ்லாமியர்களாகவும் மாறுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்களும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் அதிகம் மாறுவாங்க. இந்த நிலையில் அவங்க ஏற்கனவே இருக்கிற எஸ்சி கோட்டா எம்பிசி கோட்டாலேயே அவங்களுக்கு அதிக சலுகை இருக்கும்போது அவங்க எங்கே விட்டுட்டு இந்த 3.5% இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதுக்காக புதுசு புதுசாக கன்வெர்ட் ஆகிறாங்களாம். எங்கே ஒரு லிஸ்ட் எடுங்க, 3.5% இடஒதுக்கீடு அறிவித்த பிறகு எத்தனை இந்துக்கள் இஸ்லாமியர்களாக மாறினாங்கன்னு ஒரு புள்ளியோர் எடுப்போம். என்னங்க இது, நகைச்சுவையாக இருக்குது, ரொம்ப சிறுபுலத்தனமால இருக்குது. எப்படி இப்படி ஒரு இது? நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கா? இது எப்படி இப்படி ஒரு இது நடக்குது? இது வந்து திட்டமிட்டு இஸ்லாமியர்களாக வருங்காலத்தில் யாரும் மாறிடாதீங்க, உங்கள் வாழ்க்கையே அவுட்டு அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக எனக்கு தெரியுது. மிரட்டுறாங்க முஸ்லீமாக யாரும் மாறிடாதீங்கன்னு. ஏற்கனவே கிரிப்டோ கிறிஸ்டின்ங்கிற பேரில் தலித்துகளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. போலி கிறிஸ்டின்னு சொல்லி கிறிஸ்தவர்களாக மாறுற தலித்துகளையெல்லாம் தேச துரோகி மாதிரியும், அவர்கள் பிறந்த மதத்துக்கு துரோகம் செய்து விட்டார்கள் மாதிரி அவர்களை அவமானப்படுத்துகிற, அல்ல அவர்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாறாமல் இருக்க வைப்பதற்கான வேலையை சொல்லி அப்படி ஒரு அரசியல் இங்கே திட்டமிட்டு நடக்குது. இப்போ இவர்களை திருப்பி இஸ்லாமியர்களை குறிவைத்து நீ மதம் மாறி, ரீசெண்டாக மதம் மாறின இஸ்லாமியர்களை அவமானப்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குட்படுத்தி அவர்களை மைய நீரோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேணாண்டாம் சாமி நான் இந்து மதத்துக்கே வந்துடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போகின்ற நிலையை வந்து
மறைமுகமாக செயல்படுத்துகிறாங்களோ அப்படின்னு. ஈட்டி எடுத்து அப்படி குத்துறது இருக்குல்ல, அது ஒரே முறை தான் கொலை. ஆனால் அவனை படிக்க விடாமல் இருக்கிறதுல, படித்தா இயத்த காட்சி ஊச்சுக்குன்னு 2500 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்களே, படிக்க மட்டும் கூடாது, சூத்திரனுக்கு எதை வேணாலும் கூடு, படிப்பு கொடுத்துடாத, வேலைவாய்ப்பு கொடுத்துடாத, முன்னேறிடக்கூடாது. தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக என்ன வேணாலும் கூடு அவனுக்கு, ஆனால் அவன் படித்து விடக்கூடாது, அவன் சமூகம் வளர்ந்து விடக்கூடாது. அது அதுதான் இங்கே இன்னும் வேறு வடிவில் செயல்படுத்தப்படுகிறதோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. ஆகவே இது ரொம்ப ரொம்ப மோசமானது. அடுத்து கிறிஸ்தவர்களாக இப்போ ரீசெண்டாக மதம் மாறினவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுங்கன்னு அடுத்த அறிவிப்பு டிஎன்பிசி வெளியிடுமா அப்படின்னு தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அந்த இஸ்லாமிய தம்பி என்ற கதறனார், 10வகுப்பில் சத்யநாராயணாக இருந்தால் அது என்ன டிஎன்பிசியில் முஸ்லீமாக மாறிட்டேங்கிற மாதிரியான கேள்விகளை எப்படி எதிர்கொள்வதுன்னு தெரியலங்கிறாங்க. இந்த இது வந்து இப்படியே தொடரக்கூடாது. அந்த டிஎன்பிசியில் இதற்கு காரணமான அதிகாரிகளை முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும், காரணம் கேட்கணும். இது 69% வைத்து கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டிற்கு இது அவமானம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஏன்னா இடஒதுக்கீடுக்கு எதிரான, இஸ்லாமிய மக்களுக்கு நீ கல்வி உரிமைக்கு எதிரான இவ்வளோ பெரிய சதி வேலை நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இது பெரும்பாலான முஸ்லீம்கள் கூட இந்த விஷயம் தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லோரும் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, அதுவும் மதம் மாறிய முஸ்லீம்களுக்கு தான் அந்த பிரச்சனை. பாருங்கள், மதம் மாறியவர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ இது மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ்க்கு இது என் மேட்டர் போய் சேர்ந்துருக்காது, நேரடி பாதிப்பு வந்திருக்காது, அதனால் அவங்க பேசலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் அமைப்புகள் கூட இதை பற்றி பேசலாம். ஆகவே தயவுசெய்து இதனை இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், திராவிடர் கழகம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தயவுசெய்து இதை தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் இப்படி ஒரு சமூக நீதிக்கு எதிரான செயலை அனுமதிக்க மாட்டார்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள், பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் அவர் காட்டிய ஆர்வம், விளிம்பு நிலை மக்களுடைய சமூக முன்னேற்றத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது அவருடைய கவனத்திற்கு சென்றால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார், உடனடியாக அரசாணையை திரும்பப் பெறுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது அவர் கவனத்துக்கு போகணுங்கிறக்காண்டி தான் இந்த ஜீவா டுடே. இது உடனே மாற்றப்படணும். அப்புறம் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, என்ன தான் திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தாலும் அதிகாரிகள் பலர் இந்துத்துவ வலதுசாரி மனநிலையில் இருக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்களா என்னன்னு தெரியல, இல்லை திமுக ஆட்சியிலையும் இப்படி உள்ள ஊடுருவி இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அப்பப்போது தலைமைச் செயலகத்தில் இந்தியில் வருது, பல்வேறு விஷயங்கள் நடக்குது. மோகன் பகவத் வரும்போது பாராட்டு விழா நடக்குது. போக்குவரத்துத்துறை அமைச்ச அதிகாரிகள் அந்த சைவ உணவு மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்கு அனுமதிங்கிறாங்க. இப்போ அதை திரும்ப பெற்றாங்க, அது ஒரு பிரச்சனையானவனே திரும்ப பெற்றாங்க. ஆனால் சைவ உணவு தான் இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு பாருங்கள். இது அசைவ உணவு சாப்பிடுவர்களை அவமானப்படுத்துவது மட்டும் இல்லை, அசைவ உணவு தயாரித்து ஹோட்டல் பண்ணுறாங்களே, மேக்ஸிமம் கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அசைவ கடைகள் நிறையா வைப்பாங்க, நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் நடத்துவாங்க. ஸோ அவர்களுடைய வயிற்றில் அடிப்பது, அவங்களுடைய கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கறி வாங்காத, இனிமேல் சிக்கன் வாங்காத, மட்டன் வாங்காத, சைவம் மட்டும் தானானா, அப்போ இது யாருக்கு வேலை பார்க்குறீங்க, யாருடைய வயிற்றில் அடிக்கிறீங்க? அப்போ இந்த மைண்ட் செட் எங்கேருந்து வருது? பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுடைய உணவை கொச்சைப்படுத்துகிற அந்த உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் வயிற்றில் அடிக்கின்ற அந்த வேலை எங்கிருந்து வருது? அந்த அதிகாரிகள் யார்? அந்த அதிகாரியுடைய மைண்ட் செட் என்ன? என்ன தத்துவ பின்புலத்திலிருந்து அவங்க பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் கவனிக்கணும். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக அரசு, தந்தை பெரியாரின் அரசு என்று பெருமை கொள்கிற நமது அரசு, நமது முதலமைச்சர்கிட்ட நான் கோரிக்கையாக கேட்குறேன், இது மாதிரியான ஆர்எஸ்எஸ் வலதுசாரி இந்துத்துவ தத்துவம் கொண்டவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ராமநாதபுரத்துலேருந்து தம்பி அழுகை தான் சாட்சிகளாக இருக்குது, அந்த கண்ணீர் துளிகள் சாட்சிகளாக இருக்குது. அந்த கண்ணீரை துடைக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குது. அந்த அரசாணையை உடனே திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி மதம் மாறியவர்கள், நேற்று மதம் மாறினா கூட அவங்க முஸ்லீம் தான், அவர்களுக்கான உரிமையை, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் அந்த பிசிஎம்னு அந்த உரிமையை வந்து கொடுத்தது திமுக அரசு தான், அதை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்கணும். இந்த மாதிரியான அரசியல், இந்த மனவோட்டம்லாம் மதம் மாறுவதற்கு எதிராக, மதம் மாறுவதை தேச துரோகமாக பிரச்சாரம் செய்கிற அந்த வலதுசாரியினருக்கு தான் ஆதரவாக போகும். ஆகவே கட்சி ரீதியாக அவர்கள் இங்கு பின்னடைவில் இருந்தாலும், தேர்தல் ரீதியாக வெற்றி பெற முடியாவிட்டாலும், கோட்பாட்டு ரீதியாக மூளை ரீதியாக பலரை மூளை செலவு சேர்ந்து அதிகாரிகளாக உட்கார வைத்திருக்கிறார்களோ அப்படிங்கிற ஐயம் இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் நினச்சா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஆகவே அதுபோன்ற அதிகாரிகளை நீங்கள் தான் களை எடுக்கணும். அந்த மனநிலை, அந்த கருத்தியல்ங்கிறது ரொம்ப ஆபத்து. அதை சரி செய்ய வேண்டிய, சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக முதலமைச்சருக்கு இருக்குங்கிறத நான் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக ஜீவாட்டுடைய மூலமாக வைக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களை வந்து சேர்வதற்கு நம்ம ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.